ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாட்சி சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, அப்படியே கறி குழம்பு சுவையில் நம்ம இன்றைக்கி தட்டைப்பயறு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான்வெஜ் எடுக்காத நாட்களில் இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுங்க. இந்த தட்டைப்பயறு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டாக சூப்பரான அச்சசலாக கறி குழம்பு மாதிரி இருக்கிற மாதிரி தட்டைப்பயறு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்கில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நான் இன்னைக்கு இந்த கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தட்டைப்பயறு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கரலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓரளவுக்கு நல்லா செவக்க வறுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து வருது. இதை அப்படியே போட்டோம்னா ஒரு மாதிரி நமக்கு பச்சை ஸ்மெல் அடிக்கும். அதனால நம்ம வறுத்து வேக வச்சு போட்டோம்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், அங்கங்கே நல்லா செவந்து வந்துட்டு இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா செவந்து வறுத்து வந்த பிறகு இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிடலாம். அடுத்து இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக நம்ம வெந்தும் கிடைக்கும், அதே நேரத்தில் வாசனையும் நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். உங்களுக்கு தேவையான இது நீங்கள் குக்கரில் கூட போட்டு வேக வைக்கலாம். இப்போ ஒரு கால் மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு இது வேகிறதுக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பயிரை நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்து நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கரலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக உருவான கருவேப்பிலை, ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 4 பல் பூண்டு, 4 பல் சின்ன வெங்காயம், இது மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து விட்டுக்கரலாம். வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கரலாம். நீங்கள் பொடிசாக கட் பண்ணி கூட போட்டுக்கரலாம். இப்போது இந்த தேங்காயை சேர்த்து அது கூட நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். தேங்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு லைட்டாக கலர் மாதிரி வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கரலாம். அடுத்து அதே கடாயில் நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 3 மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கரலாம். அடுத்து அது கூடவே ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி ஓரளவுக்கு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வரணும். இப்போ பாருங்க, நல்லாவே நமக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்து கலரும் ஓரளவுக்கு லைட்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கலர் மாறணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இந்த டைமில் நான் இன்னைக்கு ஒரு 2 தக்காளி பழமாக எடுத்து அதை லைட்டாக 1/2 அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கரலாம். இந்த தக்காளியும் சேர்த்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, தக்காளியோட தண்ணியெல்லாம் நல்லா வத்தி சுருளை சுருளை வதங்கி இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் இதில் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கரலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அடுத்து 3-4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள், அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா, அடுத்து 1/2 ஸ்பூன் வறுத்தரிச்ச சீரகத்தூள், அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கை எடுத்து அதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி தொலியோட தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் தொலி கட் பண்ணிவிட்டு கூட போடலாம். இந்த உருளைக்கிழங்கு போடாமலே செய்யலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இருந்தது அதனால் சேர்த்துக்கிறேன். இப்போது இதையும் சேர்த்து அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். நம்ம போட்ட மசாலா உருளைக்கிழங்கு எல்லாமே அந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு இதில் நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா பயறு, அதை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வருது. ஃபஸ்ட்டே நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம போட்ட மசாலையோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு எண்ணெய் அதுலேருந்து பிரிஞ்சு வரட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு. அது மட்டுமே இல்லாமல்
நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனையுமே நமக்கு நல்லா போயிடுச்சு. இந்த டைமில் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு சில பேர் புளி விரும்ப மாட்டாங்க, ஆனால் ஒரு சில பேர் புளி போட்டால் தான் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் புளி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், புளி தண்ணியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. குழம்பு ஓரளவுக்கு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை எடுத்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா மூடி வச்சுருங்க. நம்ம போட்ட தேங்காய் பேஸ்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு குழம்பு ஓரளவுக்கு நல்லா வத்தி அதுலேருந்து எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பாருங்க. சூப்பராக நமக்கு கறி குழம்பு வாசனையில் தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்த பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக ஒரு கொத்தளவு கொத்தமல்லியும் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த பயிறு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.